டிஃப்ரெண்டான வகையில இருக்க கிராப்ஸ் ரெஸ்ட் இல்லாம வளர்க்க முடியும் நாங்க பாவம் சாட்டிக்கு தான் ஒண்ணுமே புரியல உனக்கு புரியிற மாதிரி சொன்னா நம்மளுக்கு வந்து நிறையவே சாப்பாடு கிடைக்கும் அதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே ஓ அப்படியா அப்பனா அது நல்ல விஷயம்தான் தான் ஆமா சாட்டி நம்ம வந்து கூடிய சீக்கிரத்துல ரொம்ப பிஸியாக போறோம் இப்போ நாங்க பேசிக்கலா என்ன தெரியுமா பண்றோம் அதாவது நாங்க ஒரு டவுன் உருவாக்குறோம் அந்த டவுன்ல ஹியூமன்ஸும் சரி டீமன்ஸும் சரி ரெண்டு பேருமே ஒன்னா வாழ முடியும் இதுக்கப்புறம் வேற ஒரு பர்சனை காட்டுறாங்க அவன் பார்த்தா அங்க இருக்கிற டீமன்ஸ் அப்படியே கொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த சைடு அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி ஐக்கோ அவங்க வர வைக்கிறான் ஆமா இதுதான் தான் நீங்க சொன்ன அந்த நோர் போக் சிஸ்டமா நான் வந்து இப்போ என்ன பண்ண அதாவது இங்க நம்ம வீட்டை வளர்க்கறோம் அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன இங்க புல்லு வளரும் புல்ல வந்து நம்ம லைஃப் ஸ்டாக்கு கொடுப்போம் இதை தான் நம்ம வழக்கமா பண்ணிருந்தோம் ஆமா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் நான் இப்போ நம்ம பண்ற விஷயம் அதை பத்தி நான் சொன்னா இப்போ நம்ம வந்து அந்த சிஸ்டம் அப்படி ரொட்டேட் பண்றோம் அதாவது ஃபர்ஸ்ட் கிளவர்ஸ் அதுக்கப்புறம் வீட்டு இதே மாதிரி நம்ம வந்து மாத்தி மாத்தி அங்க கிராப்ஸ் வளர்க்க ஆரம்பிக்கிறோம் நம்ம இதே மாதிரி அவளைக்கும் மாத்தி மாத்தி வளர்க்க ஆரம்பிச்சாலே போதும் இந்த ஃபீல்டுக்கு நம்ம ரெஸ்ட் விடாம நிறையவே உற்பத்தி பண்ண முடியும் அப்பனா அந்த கிளவர்ஸ் அதை வந்து நம்ம சாப்பிடணுமா என்ன இல்ல இல்ல அது வந்து இந்த லைவ் ஸ்டாக் அதுங்களுக்காக அது நம்ம இதே விஷயத்த நம்ம அடிக்கடி ரிப்பீட் பண்ணாலே போதும் ஹியூமன்ஸும் சரி டீமன்ஸும் சரி யாருமே பசி பட்டினியில சாக வேணாம் நெக்ஸ்ட்ல அங்க சாட்டியும் காஃபியை வைக்கும்போதே போதே சொல்றா மாஸ்டர் நான் வந்து கேள்விப்பட்டேன் அதாவது நீங்க வாய்ஸ் கமெண்டரா ப்ரொமோட் ஆயிட்டீங்களே அதுக்கு கங்கராட்ஸ் ஆஹ் பரவாயில்ல அதே மாதிரி நீங்க வந்து இப்ப ப்ரொமோட் ஆயிருக்கீங்களா அதனால நான் உங்களை எப்பயுமே வாய்ஸ் கமெண்டர் அப்படின்னு தான் கூப்பிடணும் போல ஆனா அதுக்குள்ளேயே அந்த போர்டி மனு பயங்கரமா கத்தினே வந்து ஹை ஹைக் நீங்க வந்து இது கேட்டே ஆகணும் ஆமா என்ன ஆச்சு எதுக்கு அவ்வளவு அவசரமா நீ கத்தினு வர ஆனா நீங்க வந்துட்டீங்க நினைக்கிறேன் இவர் வந்து ப்ரொமோட் ஆயிட்டாரு ஆமா ஆமா என்ன மன்னிச்சிருங்க நான் மந்தே மந்திட்டேன் நீங்க ப்ரோமோட் ஆகும் என்னமோ நான் அதே பேரை வச்சு கூட்டுன்னு இருக்கேன் சரி ஏதோ ஒன்னு இது இன்னும் உண்மையா அதாவது நீங்க அந்த பொசிஷனை வேணாம்னு சொல்லிட்டீங்களா அதாவது கமெண்ட் அரம் சரி இதை தாண்டி வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கா அதாவது இம்பார்ட்டனா என்கிட்ட சொல்ற மாதிரி உங்க போர்டு மனும் யோசிக்க ஆரம்பிக்குது என்னது கிங் ஓட அலைன்ஸ பத்தி ஏதாச்சும் சொல்லணுமா என்ன ஆமா ஆமா ஐக் நான் வந்து அதை பத்தி தான் சொல்லணும் ஏன்னா அவங்க நேத்து நைட்டு தான் அங்க இருந்து மூவ் ஆன் பண்ணாங்க அதே மாதிரி அலஸ்டா வாடி அந்த ரெண்டாவது காப்ஸ் அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க இருந்தாலும் அவங்க தோத்து போயிட்டாங்க செகண்ட் காப்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமானவங்க அதே மாதிரி ரத்த வெறியும் அவங்களுக்கு அதிகமா இருக்கு அவங்களுக்கு நிறையவே ஸ்கில்லும் இருக்கு ஒரு வாரியரா மாறுறதுக்கு ஆனா அவங்கள மாதிரி ஒரு காப்ஸ் எப்படி தோக்கும் இதை பார்க்கும் தெரியுது அதாவது கிங்கோட ஆலியன்ஸ்னால எவ்வளவு பிரச்சனை வரப்போகுதுன்னு ஆமா கிங்ஸோட ஆலியன்ஸா அது இன்னது இது வந்து ஏஞ்சன் காலத்துல இருந்தே இருக்கு அதாவது எப்போ ஒரு டீமன் லாடோட ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகுதோ இப்போ ஒரு நேஷனால தனியாலாம் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அந்த மாதிரி டைம்ல அவங்க இன்னொரு ஒரு நேஷன் கூட சேர்ந்து தாக்க ஆரம்பிப்பாங்க அதாவது ஒரு ஆலியன்ஸ போட்டு தாக்குவாங்க இந்த மாதிரி விஷயம் இது வந்து பாஸ்ட்ல மூணு வாட்டி நடந்திருக்கு ஆனா எப்ப எப்பெல்லாம் இந்த மாதிரி ஆலியன்ஸ போடுறாங்களோ அந்த டைம்ல டீமன் லாடோட ஆர்மி வந்து தோத்துதான் போயிருக்கு அப்போ நான் நீங்க என்ன சொல்ல வரீங்க நம்மளால ஜெயிக்க முடியுமா நம்ம நல்லா இருப்போமா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நான் நம்ம இருக்கிற இடம் இவாலிய சிங்க இருக்கும் இதுக்கப்புறம் வர டார்கெட்டே நம்ம தான் அப்போ நான் நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா ஆமா நான் சொல்றது உண்மைதான் இப்போ நம்மளோட பேஸ்னு சொன்னா அது ஆசனம் தான் அவங்க வந்து அதையும் ஆடையணும்னு பாக்கணும்னா கண்டிப்பா நம்மளோட ஃப்ரண்ட் லைன்ல தான் அவங்க தாக்குற மாதிரி இருக்கும் ஆனா எப்படி பார்த்தாலும் டீமன்ஸ் அவங்க வந்து ஒன் ஆன் ஒன் பேட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட ஒற்றுமை இருக்கும் அதனால கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அவங்கள தோக்கடிக்கிறது அப்படி இவாலியன்ஸ் தோற்று போனா அவ்வளோதான் அவங்களோட அலையன்ஸ் மொத்தமே அங்கே ஆசிரமக்கு தான் வரும் ஆனால் அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படி அவங்க ஒரு பயங்கரமான தாக்குதலை பண்ணா தான் நம்ம ஆசிரம இழக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி வண்டி ஆச்சுன்னா தான் நம்ம திரும்பவும் கோட்டைக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்டாக தான் போகும் அப்படியா அப்பனா அது ரொம்ப மோசமான விஷயமாச்சு ஆமா தான் என்னோட கனவும் அப்படியே அழிஞ்சு போயிடும் அதாவது ஹியூமன்ஸும் டீமன்ஸும் ஒன்னா வாழ்ற ஒரு டவுனை உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா அது வந்து பண்ண போல நம்ம கிட்ட ஒரு வலி இருக்கு என்னது வலி இருக்கா இதுக்கப்புறம் சொல்லுது இந்த கண்ணை நம்ம அல்கமியை வச்சு நம்ம உருவாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா என்னதான் உருவாக்குனாலும் ஒரு புல்லட்டுக்கு அப்புறம் இது வந்து அப்படியே உடஞ்சது அதோட பிரீசான டிகிரியும் அதோட பவரையும் வேணா என்னால காப்பி பண்ண முடியுது எக்ஸாக்டா அதே மாதிரி உருவாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சஃபீரவும் சொல்றான் ஆமா இது வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுமா ஏன்னா இது இல்லைன்னா நான் வந்து என்னோட மேஜிக் வச்சே மொத்தமா உங்களை போட்டு தள்ளுவேன்ல இல்ல இல்ல அப்படி நம்ம பண்ண கூடாது நான் நம்ம அப்படி பண்ண அவ்வளவுதான் நிறையவே டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் அதை பில் பண்றது ஆனா ஏதோ ஒண்ணு இந்த வெப்பனை நம்ம நிறைய உருவாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதோட பார்ட்ஸ நம்மளால உருவாக்க முடியும்ல மெட்டலும் உட வச்சு ஆனா நீ என்ன சொல்ற இதை அப்படியே மாடிஃபை பண்ண போறியா என்ன அதாவது மெட்டல்ல ரொம்ப திறமை வாய்ந்தவங்கன்னா அது அப்படி நம்ம சொன்னா டார்ஃப் தான் அந்த ரேசஸ் தான் ரொம்ப திறமையா இருக்கும் மெட்டல்ல ஆனா ஹியூமன் சேர்த்து அவங்க தோத்து பண்ணாங்களே அப்பத்துல இருந்து அவங்களோட மக்கள் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுன்னு இருக்காங்க ஆனா இப்ப கேள்வி அது இல்ல எல்லாரையுமே நீ கொண்டு வரணும்னா நிறைய பேர் அவங்க தேவைப்படுவாங்க ஏன்னா நிறையவே நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்ல சோ அதனால நீ எப்படி கொண்டு வருவ அதுக்கு நம்ம டார்ஃப் கிங்க நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும் அவர வேற இஸ்மூத் கிங்டம்ல அடைச்சு வச்சிருக்காங்க இந்த சைடு வேற ஒரு பர்சனை காட்டுறாங்க அவன் பார்த்தா டால்ஃபிய மிரட்ட ஆரம்பிக்கிறான் நீ நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ற ஆனா நீ வந்து இன்னமும் நிறைய விஷயத்த பண்ணணும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அதாவது எங்களோட டெக்னாலஜி எல்லாமே உங்களோட கைக்கு நான் போக விட மாட்டேன் அப்படியா அப்ப பால்சனோட உயிர் உங்களுக்கு முக்கியமா தெரியலையா அப்படி ஒண்ணி பண்ணாதீங்க அவன விட்டுருங்க அப்போ எல்லாரும் எல்லாருமே உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றத பண்ணேன் அவங்களோட டெக்னாலஜி வந்து இஸ்மூத் கிங்டம் இன்னமும் வலிமையா மாத்துது இதே மாதிரி பிரிசன்ல போட்டு அவங்கள அடைச்சு வைக்கிறாங்க அங்க அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு பால்சன் அவன் வந்து இப்ப என்ன பண்ணிருப்பான் இதேட்டு அங்க சிரிக்கிற சவுண்ட் வந்து யார் பார்த்தா அந்த டீமன் பொண்ணுதான் ஆமா டீமனா நீ வந்து என்ன பண்ற ஒன்னும் இல்ல இந்த மாதிரி என் வா டீமன் நீ வந்து என்ன எதுக்கு காப்பாத்தணும்னு நினைக்கிற ஐயோ இந்த கிழவன் டால்ஃப வச்சு அவன் என்ன பண்ண போறான் ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஆமா நீ வந்து என்னதான் பண்ண போற அவன் தொல்லை என்னால தாங்க முடியல அங்க ஒரு மேஜிக் யூஸ் பண்ண அப்படியே மயங்கிறான் ஏய் நீ வந்து என்ன பண்ண இவன் வந்து நம்ம ஐக்கு முக்கியமா தேவை ஆமா நானும் எவ்வளவுதான் போத்துக்கிறது சும்மா நொய் நொய்னு கொஸ்டினா கேட்டேன் நான் என்ன பண்றது அதனாலதான் இப்படி பண்ண தூக்கினு வாவன இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க அங்க போர்டி முன்ன சொல்றது இல்ல வேலை இங்க வந்து யாருமே இல்ல ஆமா ஆமா ரொம்ப போர் அடிக்குது இங்க யாராச்சும் இந்த வாட்சி நல்லா இருக்கும் அங்க தீமன் பொண்ணும் மோந்து பாக்க அவன் மேல வித்தியாசமா ஸ்மெல் வருது ஆமா என்ன வித்தியாசமா ஸ்மெல் வருது அது அவன் மேல ரொம்ப நாத்தடிக்குதுப்பா ஆமா இதே மாதிரி நீ சொன்ன வச்சுக்கேன் உன் அப்படியே கொன்றுவேன் இப்படி உங்க சத்த போட்டுன்னு இருக்க பின்னாடியும் ரெண்டு பேர் வரிக்கிறாங்க பாரு உனால இவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கணும் அட நான் அங்க அவளும் பயங்கரமா எல்லாருமே தாக்கிடுறா என்ன நீ நம்ம வந்து அப்படியே யாருக்குமே தெரியாம போயிடணும் அப்படின்னு அவர் நீ பண்றத பார்த்தா இதே இதே மாதிரி மாதிரி நிறைய கிட்ட நம்ம மாட்டிப்போம் போல போச்சுன்னா பத்தியும் நான் சொல்லதான் போறேன் ஆனா அதுக்குள்ள பின்னாடி தாக்க வர அவன் நீ நீ இவன் பயங்கரமா தாக்கிடுறான் ஆஹ் பண்றத சரி இல்ல 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 பாரு தாக்குற இத பத்தியும் நான் நான் போறேன் அதை பத்தி எல்லாம் சொல்லதான் போறேன் இதுக்கப்புறம் அவங்க மேல மேல நிறைய பேர் இருக்காங்க ஐயோ இப்ப வந்து நம்ம நிறைய பேரோட கண்ணுல மாட்டிக்கணுமே ஹேய் உன்னால எதுவும் பண்ண முடியாதா என்ன அங்க எல்லாருமே ஆச்சரியமாயிராங்க டீமன்ஸ் வந்து இங்க என்ன பண்றது அங்க தாக்கலன்னு வரும்போது அந்த டீமன் பொண்ணு அதோட பவர் யூஸ் பண்ண எல்லாருமே அங்க மயங்க ஆரம்பிக்கிறாங்க ஐக்கு வந்து ஏதோ சொன்னாரு இந்த மாதிரி இவங்களை கொல்ல கூடாதுன்னு அதனாலதான் நான் இப்படி பண்றேன் ஆனா அங்க இன்னமும் நிறைய பேர் தொத்த ஆரம்பிக்கிறாங்க இதையும் ஐக்கு மேல இருந்து பாத்தன்னு இருக்கான் ஐயோ இவங்க கிட்ட நான் என்ன சொன்னேன் அதாவது இவங்க யாரு கண்ணிலயே மாட்டாம வரணும்னு சொன்னேன் ஆனா இவங்க அதுக்கு பதில் ஆப்போசிட்டா நிறைய பேரை அட்ராக்ட் பண்ண வைக்கிறாங்க அவங்களுமே பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க

இது பண்ணிடுறேன் நான் சொல்றத முதல்ல கேளு அதாவது நீ அவரை ஒழுங்கா தூக்கினா ஜென்டலா இதுக்கப்புறம் அவரு தூங்கி எந்திக்கிறாரு அங்க அவருக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து எங்க இருக்கிறேன் அங்க ஐக்கு வந்து சொல்றான் நீங்க தானே அந்த கிங் ஆஃப் த டார்ஃப் ஆமா டீமன்ஸ் நீங்க வந்து எதுக்கு என்ன அந்த செல்ல இருந்து தூக்கினு வந்தீங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அதாவது நீ இதை உருவாக்கணும் அந்த கன்னை பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆகிறாரு ஏன்னா அதை இது வரைக்கும் அவரு பார்த்தது இல்ல இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாவும் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல என்னால உருவாக்க முடியும் ஆனா நான் கண்டிப்பா இதை உருவாக்க மாட்டேன் நான் வந்து ரெஃபியூஸ் தான் பண்ண போறேன் அதாவது நீங்களும் ஒரு ஹியூமன்ஸ் மாதிரி தானே இப்படி யூஸ் பண்றதுக்கு நான் வந்து செத்து கூட போயிடுவேன் ஆனா ஒரு ஸ்லேவா இருக்க மாட்டேன் உனக்கு இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன் இப்படி திங்க் பண்றது ஆபீஸ் தான் நீ வெளியில வந்து பாரு வெளியில ஒரு பார்க்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு ஹியூமன்ஸோ டீமன்ஸோ ஒன்னா வேலை செய்யறாங்க இப்பயாச்சும் புரியுதா அதாவது ஒரு டீமன்ஸோ ஹியூமன்ஸோ இருக்கிற சிட்டில எல்லாருமே ஒன்னா வாழ்ற மாதிரி ஒரு அமைதியான சிட்டியை உருவாக்க பாக்குறேன் பரவாயில்ல இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆனா என்னால இன்னமும் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா ஹியூமன்ஸ் எங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க எங்களை யூஸ் பண்ணி எங்களோட கண்ட்ரி அவங்க மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன எங்களோட ஆளுங்க நல்ல நிலமா அழைய ஆரம்பிச்சாங்க எங்களை மாதிரி சில பேர் ஜெயிலையும் போட்டாங்க இப்போ அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்க போகுது அதாவது நீங்க யூஸ் பண்ணி இந்த வெப்பன் எல்லாம் நிறையவே அவங்களோட கையில மாச்சுன்னா அவ்வளவுதான் அந்த அமைதி அப்படி கெட்டு போயிடும் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நாங்க வந்து அமைதியை உருவாக்குறதுக்கு தான் நாங்க இப்படி பண்றோம் இன்னும் அமைதி எனக்கு வந்து இன்னமும் புரியல நீ கவலையப்படாத உன்னோட கிங்டம் எப்படி அமைதியா இருந்ததோ அதே மாதிரி அமைதியோட ஒரு கிங்டம் நீ பாப்ப ஆனா எப்படி எங்களோட ஆளுங்களை நான் இழந்தேன் அதே மாதிரி எங்களோட கிங்டம் பில் பண்றதும் ரொம்ப கஷ்டம் இல்ல டீமன் டீமன்லோட கிட்ட நான் கேட்டேன்னா கண்டிப்பா அதை திரும்பவும் பில் பண்ண முடியும் எப்படி பில் பண்ண முடியும் எங்களோட மக்களும் இப்போ இல்ல மக்களே இல்லாம எப்படி பில் பண்றது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீ சொல்றது ஒரு ஜோக் மாதிரி இருக்கு எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சொல்றது உண்மைதான் நீ வெறுமா நான் சொல்ற மாதிரி நிறைய வெப்பன்ஸ் உருவாக்கு அதுவே போதும் இதுக்கப்புறம் அவங்க வேலை செய்யற இடத்துக்கு வந்து பார்க்கறாரா அவரு ரொம்ப ஷாக் ஆயிராரு ஆனா இவங்களோட டார் ஃபாலுங்க எல்லாருமே தான் வேலை செய்யறாங்க உங்களுக்கும் நம்ம டார் கிங் கிங்க பாத்தோன்னே சந்தோஷம் உங்களை வந்து யாரோ ஒருத்தவங்க தூக்கிட்டாங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம் அப்ப நாங்க ரொம்ப பாதிரி போயிட்டோம் ஆனா நீங்க உண்மையிலேயே நல்லா இருக்கீங்க அதுவே எங்களுக்கு போதும் அப்பனா உண்மையிலேயே நீங்க தான் இவரை

அப்புறம் ஆய்க்கும் வர அங்க சாட்டியா சொல்றா உங்களுக்கு டீ வேணுமா டீ வேணா நான் ப்ரிப்பேர் பண்றேன் இல்ல இல்ல ஒன்னும் வேணா நீ ஏன் ரெஸ்ட் எடுக்க கூடாது ஏன்னா நீ ரெஸ்டு இல்ல நான் ஃப்ரீ டைம்ல இங்க புக் எல்லாமே இருக்கு அதை வந்து படி புக்கா புக் வந்து நான் விரும்ப பாக்க தான் முடியுது என்னால படிக்க முடியல என்னனுக்கு படிக்க தெரியாது ஓ அப்படியா அப்ப நான் டைம் இருந்தா கண்டிப்பா நான் உனக்கு சொல்லித் தரேன் ஓ அப்படியா அப்ப அது நல்ல விஷயம் தான் ஆனா அதுக்குள்ளேயே அங்க டீமன் பொண்ணு வந்தா யூரோ மாஸ்க மாட்டிக்கிறாரு ஆமா நீ வந்து என்ன பண்ணிருக்க ஹைக்கு செட்யூஸ் தானே பண்ற இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நான் என்னோட வேலையை தான் பாத்துனேன் இதனால இவங்க ரெண்டு பேருமே திரும்ப மாதிரியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க உங்க போடி மனம் கத்திக்கினே வந்து வாய்ஸ் கமெண்ட் டக்குனு வாங்க பிரச்சனை அத பார்த்தோன்னு இவங்களுக்கு கடுப்பாவது என்ன வேணும் அக்லியான பிக் இதுக்கப்புறம் அங்க வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க கமாண்டரும் சொல்றாரு ஆமா என்ன ஆச்சு அந்த ஓல்டு மன இதுக்கு அந்த டீமன்ஸ் வந்து தூக்குனாங்க எனக்கு புரியல அந்த ஓல்டான கிழவனை வச்சு அந்த டீமன்ஸ் என்ன பண்ண போதோ ஆனா எது ஒண்ணு நம்ம தான் எப்படியே ஜெயிக்க போறோம் வேலேஸ்ல எப்படியோ கம்மியான ஆளுங்க தான் இருப்பாங்க நம்ம கிட்ட எவ்வளவு இருக்காங்க பன்னெண்டாயிரம் மென்ஸுக்கு மேல இருக்காங்க அப்புறம் வேற என்ன நம்ம தான் ஜெயிக்க போறோம் இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சைனரா